ஒவ்வொருவத்தருடைய மனத்திலையும் அந்த லக்ஷ்மி குபேரன் இடம்பெற வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். ஆனால் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கு உகந்த நாள் எல்லா நாள்லையும் செய்யலாம், எல்லா மாதங்களிலும் செய்யலாம். பூமி தான் சாமி, சாமி தான் பூமி. வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு மிக சிறந்த வளர்ச்சிகளை நோக்கி 100% நம்ம பெற முடியும். சுபிக்ஷம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871, தொடர்புக்கு 9566244871. குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமத. வணக்கம் அன்பர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது வாழ்க்கையில் செல்வச் செழிப்போடு வாழ்தல். இன்னைக்கு தலைப்பு வந்து லக்ஷ்மி குபேர பூஜை. இந்த லக்ஷ்மி என்றால் மங்களகரம் என்று பொருள், குபேர பூஜை. குபேரன் என்றால் செல்வத்தின் அதிபதி. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் திருவள்ளுவர் பெருமான். ஒவ்வொருவத்தருடைய மனத்திலையும் அந்த லக்ஷ்மி குபேரன் இடம்பெற வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். ராஜாதி ராஜாய பிரசச்ச சாகினே நமோவயம் வைஷ்ணவனாய குருமகே ஷமே காமான் காமகாமாய பக்யம் காமேஸ்ரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமக. எச்சேஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானிய சம்ருத்தியும் தாகி தாகி ஸ்வாகம். லக்ஷ்மி குபேர பூஜை. எல்லாருக்கும் பணம் வேணும் அப்படின்னா பணம் எப்படி வரும், உழைச்சி வரும், அதிர்ஷ்டத்தினாலே வரலாம். ஆனால் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கு உகந்த நாள் எல்லா நாள்லையும் செய்யலாம், எல்லா மாதங்களிலும் செய்யலாம். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபாவளி திருநாள் உகந்தது. சித்திரை வைகாசி ஆனி ஆவணி கார்த்திகை மாதங்களில் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் பூஜை செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும். சரிங்க சாமி, நீங்கள் இப்போது கார்த்திகை மாதம்தான் போயிடுச்சே, இந்த மாறுகளில் பண்ணலாமான்னா எப்போவும் பண்ணலாம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலையில் 5 மணி முதல் 8 மணி வரை குபேர காலம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த வேலை வேணாலும் பாருங்கள், வீட்டுக்கு வந்துடுங்க. சாயங்காலம் 5 வியாழக்கிழமை சாயங்காலம் 5-8 மணி வரை இந்த பூஜை ரொம்ப சிறந்தது. ஒரு சமயம் குபேரன் தனது செல்வம் எல்லாவற்றையும் இழந்து நின்றபோது மதுரையில் சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் கோயில் இப்போ இருக்கிற இடத்துல அங்கே ஒரு பெரிய திண்ணையாட்டம் இருந்தது. அங்கே வந்து செல்வத்தெல்லாம் இழந்து ராவணன் அவனை அடித்து துரத்திடுறான். உடம்புல எல்லாம் வெண்குஷ்டமெல்லாம் வந்து அவன் வந்து அந்த மதுரையில் வந்து இருக்கும்போது அங்கே அம்பாள் அவனுக்கு காட்சி கொடுக்குறா. நீ சென்று கும்பகோணத்தில் எஸ்புதூர் என்கிற புண்ணிய கஷேத்திரத்தில், அதாவது பலாமரங்கள், அந்த பலாமரத்தில் இருக்கிற எல்லாமே லிங்க வடிவமாக இருக்கும், அந்த கஷேத்திரத்தை கண்டுபிடித்து அங்கு சென்று தவம் செய், இழந்த செல்வத்தை உனக்கு தருகிறேன் என்று மதுரை சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் பழைய சொக்கநாதர் கோவிலில் இருந்து அங்கே அருள் ஒழிக்கப்பெற்று அசிரீரி ஒழிக்கப்பெற்று அங்கிருந்து குபேரன் சென்றான். அப்படி குபேரனுக்காக மகாலட்சுமி வணங்கிய பொழுது ஒரு யந்திரத்தை பெறுகிறான் குபேரன். அதில் அந்த எளிய குபேர பூஜை விரதம் இருந்தால் எல்லா நலமும் விளையும். அப்படிப்பட்ட அந்த செய்வதால் கடன்கள் தீரும், செல்வம் பெருகும். ஆண்டுக்கு 2 முறை செய்தாலே பணத்தட்டுப்பாடு வராதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. டெய்லி பண்ணால் பிரமாதமாக இருக்கும். அதனால் அந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, எண் இயந்திரங்கள் இருக்கிறது, அந்த எண் இயந்திரங்களை நீங்கள் பூஜை செய்யலாம். அதெல்லாம் கடையில் ஸ்டிக்கராக கூட இருக்குது. தங்க வெள்ளி நாணயங்களை வைத்து வழிபடக்கூடிய வழக்கமும் உண்டு. லக்ஷ்மி குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை என்பது வேத மந்திரங்கள் ஓதி கலசம் வைத்து செய்யப்பட வேண்டும். சாதாரணமாக வீட்டில் நாமளே செய்வது என்றால் ஒரு பூஜை மாடத்தில் லக்ஷ்மி குபேர படத்தினை வச்சு 2 பக்கமும் குத்து விளக்கை ஏற்றணும். லக்ஷ்மி குபேரனுடைய உருவப்படத்தை வைத்து 2 பக்கம் குத்து விளக்கை ஏற்றி அதுக்கப்புறம் அந்த படத்திற்கு முன்பாக ஒரு பெரிய வாழை இலையை வைத்து அதில் நவதானியங்களை எல்லாம் தனித்தனியாக பரப்பி வைக்கணும். நடுவில் சுத்தமான தண்ணீரில் நிரப்பிய ஒரு கலச செம்பு வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதி பத்திரி, வெட்டி வேறு, நன்னாரி வேறு வைத்து அதில் மாவளையை வச்சு நல்ல மஞ்சள் தடவிய தேங்காயை வச்சு சந்தனங்கும் பொட்டு வச்சு அது அதில் என்ன பண்ணணும், பூக்கள் மாலையெல்லாம் போடணும்.
தர்ப்பையும் சொருகி வைக்க வேண்டும். அப்புறம் நம்ம ஒரு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிக்கணும். எந்த பூஜை பண்ணாலும் மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு வணங்கி வழிபட்டால் ரொம்ப நல்லது. நேயர்களே, இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் வீட்டை விட்டு போகிறீங்க, பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு 16 மந்திரம் சொல்லுங்கள். சுமுகம் ஏகதந்தம் கபிலம் கஜகர்ணிகம் லம்போதரம் விகடம் விக்னராஜம் தூமகேதம் கணாத்தட்சம் பாலச்சந்திரம் வக்கரதுண்டம் கேரம்பம் மகா கணபதினு சொல்லி வணங்கி வழிபட்டு 5 முறை தோப்புக்கரணம் போட்டுட்டு நீங்கள் சுற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியம் அது சும்மா போனாலும் சரி, எந்த வினைகளும் வராது. ஏன், எந்த செயலை செய்தாலும் பிள்ளையாரோடு செய்ய வேண்டும், அதற்கு ஒரு ஆற்றல் உண்டு. காலத்தை மதித்தல், காலத்தை பாசிட்டிவாக கொண்டு வருதல் தான் விநாயகர் வழிபாடு. பூமி தான் சாமி, சாமி தான் பூமி. அதனால் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் பூஜையெல்லாம் மந்திரமெல்லாம் சொல்லிவிட்டு தூப தீபம்லாம் காட்டிட்டு கும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணும்போது குபேர மந்திரங்களை சொல்லணும். ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லலாம். அதை ஒரு 108 முறை சொல்லலாம். குபேராய நமக, தனாதிபதியே நமக, தனத்திற்கு அதிபதியான் அல்லது தனாதிபதியே நமக சொல்லி தாமரை இதழ்களை அளவில் ஒரு எதனாலும் பூஜிக்கலாம். தாமரை மலர் வந்து லக்ஷ்மி மற்றும் குபேரனுக்கு உகந்த பூ, அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி நைவேத்தியமாக இனிப்புகள் ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா பால் பாயாசம் வைக்கலாம். முடிச்சுட்டு கடைசியில் பூஜையில் ஒரு 108 காசு மஞ்சத்தண்ணியில் அலசி அதை வைக்கலாம். குபேர படம் போட்ட காசு இருக்கு, அதையும் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். அப்புறமேல அந்த பூக்கள் அந்த இதுகள்லாம் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம். அதனால் லக்ஷ்மி குபேர பூஜையை செய்ய செய்ய வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு மிக சிறந்த வளர்ச்சிகளை நோக்கி 100% நம்ம பெற முடியும். இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அந்த யந்திரங்கள் வருது, படங்கள் வருது, இந்த படங்களோடு வச்சு நீங்கள் பூஜை பண்ண கண்டிப்பாக வந்து 100% வரும். அதாவது லக்ஷ்மி குபேரர், அதாவது குபேரர் தன் மனைவியோடையும் லக்ஷ்மி மேலே இருக்கிற மாதிரியும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டத்தில் வந்து 3 கட்டமாக பிரிக்கணும். ஒரு சதுரம் போட்டு நடு 3 பாகமாக பிரித்து அதையும் பிரிச்சுக்கணும். 1, 2, 3, 9 கட்டமாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு முதல் கட்டத்தில் 27, நடுவில் 20, 25, 27, 20, 25 மே வரிசையில், 27, 20, 25 முதல் வரிசை. ரெண்டாவது வரிசையில் 22, 24, 26 ரெண்டாவது வரிசையில் அதை எழுதணும். மூணாவது வரிசையில் 23, 28, 21 இது மாதிரி எழுதலாம். கோலத்துலேயும் போடலாம், ஸ்டிக்கரும் விற்குது, ஸ்டிக்கரை விட கோலம் போடலாம். பெயிண்டில் நீங்கள் வந்து மா கோலத்துலேயும் நீங்கள் போட்டு பாரு வழிபாடு பண்ணலாம், விளக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம். இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக 100% நன்மை உண்டாகும். நேயர்களே, இது ஒரு எளிய பூஜை தான். நிறைய புஸ்தகம் இருக்குது, கொஞ்சம் சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சவங்க பூஜை பண்ண தெரிஞ்சவங்க இதை கண்டிப்பாக செய்யலாம். அதனால் யார் வேணாலும் செய்யலாம், முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வணக்கம்.